முதல்ல நாட்டை காப்பாற்ற கட்சி ஆரம்பித்தாங்க, அப்புறம் மாநிலத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பித்தாங்க, இனத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பித்தாங்க, அப்புறம் மதத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பித்தாங்க, அப்புறம் ஜாதியை காப்பாற்ற கட்சி ஆரம்பித்தாங்க. யாராவது மக்களை காப்பாற்ற கட்சி ஆரம்பித்தாங்களாயா? நாட்டில் எத்தனை கட்சி இருந்தாலும் அத்தனை கட்சிகளுக்கும் தொண்டர்கள் தானையா பலம். ஒவ்வொரு கட்சியும் எங்ககிட்ட 1 கோடி தொண்டர்கள் இருக்குதுன்னு ஒரு கட்சி சொல்லுது, இன்னொரு கட்சி எங்ககிட்ட 1.5 கோடி தொண்டர்கள் இருக்குன்னு சொல்லுது, இன்னொரு கட்சியோ 50 லட்சம் தொண்டர்கள் இருக்குன்னு சொல்லுது. மொத்தத்தில் இவங்க சொல்கிற கணக்கையெல்லாம் கூட்டி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை மாதிரி 3 மடங்கு வருதுயா. மக்கள் திலகம் எம்ஜிஆர் கூட அவருடைய ஆட்சி காலத்தில் 87 வருஷம் எல்லா ஜாதி சங்கத்தையும் கூட்டி எல்லாத்துக்கிட்டையும் கணக்கு கேட்டார். கூட்டி பார்த்தா அன்றைக்கு இருந்த தமிழ்நாட்டு ஜனத்தொகையோட 2 கோடி பேர் அதிகமாக சொன்னாங்க. இதுதான் வரலாற்று உண்மை. இப்படி கோடிக்கணக்காக இருக்கிற தொண்டர்களை எந்த கட்சியாவது எந்த கட்சி தலைவராவது மதிக்கிறாங்களாயா? அவங்கள எப்பயுமே இவங்களுடைய சுயநலத்துக்காக எப்பயுமே தலையாட்டி பொம்மைகளாக தான் வச்சிருக்காங்கந்தாயா சொல்ல வந்திருக்கிறேன். முன்னாலையெல்லாம் சுயநலம் இல்லாத மக்களுக்கு உழைக்கிற நல்ல தலைவர்கள் இருந்தாங்க, அதனால அவங்களுடைய பேச்சை கேட்டு தொண்டர்கள் தலையாட்டினாங்க. இப்போ நோட்டை காட்டித்தான் தொண்டர்களை தலையாட்ட வைக்க வேண்டியிருக்குது. முன்னாலையெல்லாம் கட்சியினுடைய கொள்கையை பார்த்து தொண்டர்கள் தலையாட்டினாங்க, ஆனால் இப்போ எந்த கட்சிக்கே கொள்கை இருக்குது, அதனால் குவார்ட்டரை காட்டித்தான் தொண்டர்களை தலையாட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் கட்சி தொண்டனுக்கு எத்தனை வேலை பாருங்கள். தலைவருக்கு பேனர் வைக்கணும், போஸ்டர் ஓட்டணும், கொடி பிடிக்கணும், கோஷம் போடணும், போராட்டம் நடத்தணும், கொடும்பாவி எரிக்கணும், போலீஸ்கிட்ட அடி வாங்கணும், ஜெயிலுக்கு போகணும். தலைவர் ஜெயிலுக்கு போயிட்டார்னு சொல்லி சொன்னால் அதுக்காக இவன் பஸ்ஸை உடைக்கணும், கடையை எரிக்கணும். இப்படித்தாயா இன்றைக்கி தொண்டர்களை உணர்ச்சி வசப்பட வச்சு அவங்கள எப்பயுமே தலையாட்டி பொம்மைகளாக தாயா இந்த தலைவர்கள் வச்சுருக்காங்க. அறிவுபூர்வமாக சிந்திக்க விட்டால் தொண்டன் இருக்க மாட்டான், அவன் தலைவன் ஆயிடுவான். அதனால் அந்த உணர்ச்சியை தட்டி விட்டு தான் அவனை என்றுமே தொண்டனாக வைத்திருக்க வேண்டும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சி தலைவர்கள் வந்து தொண்டர்களை வழிநடத்தினாங்க, ஆனால் இந்த தலைவர்களையே இப்போ ஆன்மாதானங்கையாக வழிநடத்திக்கிட்டு இருக்கு. அங்கே தலைவரும் ஆளலை, ஆன்மாவும் ஆளலை, மணிமா ஆளுதுயா மணிமா. அதுக்கு எந்த பாட்டு இருக்கு? தன்னை வேந்து தடுக்கலும் தாழ்வின்றி கொன்னே வெகுளி வெறுக்கலும், தன்னை வேந்து தடுக்கலும் தாழ்வின்றி வெண்ணை கொன்னே வெகுளி வெடுக்கலும், முன்னிய பல்பொருள் வெக்கும் சிறுமையும் இம்மூன்றும் செல்வம் உடைக்கும் படைன்னு திரிக்கடுவோம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா தன்னைத்தானே புகழ்ந்துக்கிடுவான். இல்லை நான் தான் முதலமைச்சர், நான் தான் எம்எல்ஏ, 4 போர்டு வச்சிரு, ஃப்ளக்ஸ் போர்டு வச்சிரு, தன்னைத்தானே புகழ்ந்துருது. இதில் இருக்க சொத்து புறம் எனக்குன்னு வேணுவான். ஒரு அரசியல்வாதிகிட்ட ஒரு தொண்டன் தலையாட்டானா வெறும் 5 வருஷம் தான், அதுக்கப்புறம் என்னெல்லாமோ நடக்குது. அரசியல்வாதிகள் அணைக்கட்டுகளை கட்டி சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்குள்ள அரசியல்வாதிகள் பணக்கட்டுகளை எண்ணி எண்ணி சந்தோஷப்படுகிறார்களே. வார்டு கவுன்சிலர் எடுத்துக்கங்க, இப்போ தண்ணி பஞ்ச நேரம், லாரியை வந்து கொண்டு வந்து தான் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் தெருவுலையும் அதே மாதிரி தான், தண்ணி லாரி வந்த உடனே கவுன்சிலர் கரெக்டாக வந்து நின்றுவார். ஒவ்வொரு வீட்டுக்கும் 5-5 குடம் தான் கரெக்டாக எண்ணி ஊற்றுவார். 1 குடம் கூட எக்ஸ்ட்ரா கேட்டால் யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஏன்னா அந்த தண்ணியை பூரா மிச்சம் படித்து கடைசியில் 50 குடம் அவர் வீட்டுக்கு எடுத்துக்குவார். இப்படி எடுத்துக்கிட்டாலும் அப்போ அந்த தொண்டன் இவருக்கு ஓட்டு கேட்டான் பாருங்க, அவன் வந்து இவருக்கெல்லாம் ஓட்டு கேட்டோமே, இவருக்கு போயா நம்ம ஓட்டு கேட்டோம் அப்படின்னு சொல்லி கோபத்தில் கொந்தளிப்பான், குமுறுவான். ஆனால் அடுத்து தேர்தல் வந்த உடனே அதே கவுன்சிலர் தான் திரும்பவும் நிற்பார். இவர் அவரை தோளில் தூக்கிக்கிட்டு எங்கள் அண்ணன் நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர்னு சொல்லி அவருக்கு ஓட்டு கேட்டு கிளம்பி போவான். அப்புறம் அவரையும் திரும்ப ஒரு தடவை ஜெயிக்க வைக்கத்தான் செய்வான். அதனால தான் சொல்கிறேன், உழைக்க தெரிஞ்சவன் தொண்டனாக இருக்கான், உழைக்க தெரிஞ்சவன் தலைவனாக இருக்கான்.
இவர் தண்ணின்னு மொட்டையா சொன்னோன்னு எனக்கு வேற எங்கேயோ போயிட்டு கனவு. ஊரு கூறு சாராயம் தள்ளாடுது தமிழகம், ஊரு கூறு சாராயம் தள்ளாடுது தமிழகம், ஊத்தி கொடுத்த உத்தமிருக்க கூவ துருள கொண்டாட்டம். இட்டலி ஒத்தருவா, இட்டலி ஒத்தருவா, கக்கூசுக்கு அஞ்சுருவா, இட்டலி ஒத்தருவா, கக்கூசுக்கு அஞ்சுருவா, பாட்டல் தண்ணி பத்து ரூபா, படிக்க பீசில செருவா, படும்பாட நினைச்சு போட்டா பக்குவத்தை இழக்குறா, படும்பாட நினைச்சு போட்டா பக்குவத்தை இழக்கிறா, ஜாதிக்காக ஓட்ட வாங்குற கூட்டம், நீங்க சாக்கடையில் இறந்தா தான் வாட்டம், ஜாதிக்காக ஓட்ட வாங்குற கூட்டம், நீங்க சாக்கடையில் விழுந்தா தான் போகும் வாட்டம். தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூத் ஸ்லிப் கொடுக்கறதுக்கு ஆளுக வருவாங்க, அந்த ஆளுகளை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 30 வருஷமாகவும் அதே 4 பேர் தான் பூத் ஸ்லிப் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் தான் கட்சியினுடைய கடை கோடி தொண்டன். அவன் என்னைக்காவது ஒரு பதவிக்கு ஆசைப்பட முடியுமா? அப்படி பதவிக்கு ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கு பதவி கொடுத்துருவாங்களா? இப்படி தான் எங்கள் வீட்டுக்கு பூத் ஸ்லிப் கொடுக்க வர்ற ஒரு ஆளை பிடிச்சி கேட்டேன், அண்ணே ரொம்ப காலமாக நீங்களும் பூத் ஸ்லிப் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே, ஏதாவது ஒரு கட்சியில் ஒரு பதவி உதவி கேட்டு வாங்கக்கூடாதான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் சின்ன வயசாக இருக்கும்போது கேட்டேன், உனக்கு வயசு கம்மின்னு சொல்லிட்டாங்க, இப்போ வயசானதுக்கு பிறகு கேட்டால் உனக்கு வயசாகி போச்சு, இப்போல்லாம் இளைஞர் அணிக்குத்தான் நம்ம பதவி கொடுக்கறதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆக மொத்தம் அவர் கடைசி வரைக்கும் தொண்டனாகவே இருந்து தலையாட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் நம்ம கட்சியினுடைய கொள்கையாகவும் இருக்குது, நம்ம தலைவர்களுடைய கொள்கையாகவும் இருக்குதுன்னு சொல்ல வர்றாங்க.